வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆறுபடையப்பா. ஆறுபடை பாலிட்டிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு புதுசாக ஒன்று கிளாஸ் டிவி போடுவோன்னு என் சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோடய ஃபுல் வீடியோ தான் நான் இப்போது சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரோபர்ஸ் ஆடியோஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் சென்னையிலேருந்து ரெடி பண்ணியிருக்காரு. கிராக்கர்னு நினைக்கிறேன், ரேக்கர் ஆடியோஸோன்னு நினைக்கிறேன், சரியாக இங்கிலீஷ் வராது. சாரி, இந்த போர்டு வந்து அவங்களோட போர்டு தான், புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன போர்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் டி போர்டு. இது ஒரு ஃபுல் கிளாஸ் டி போர்டு. இந்த கிளாஸ் டி போர்டில் பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்த போர்டை பற்றி சொல்லிடுறேன். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் 50-50 watts ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு, சரவுண்ட் ரெண்டு, சென்டர் ஒன்று, சப் ஒன்று. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் எல்லாத்துக்கும் வந்து ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் இன்போல்டாகவே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து பவர் சப்ளை எப்படி கொடுக்கணுங்கிறத கடைசியாக சொல்கிறேன். இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த போர்டு வந்து வெறும் சிங்கிள் பவர் சப்ளை போர்டு தான், சிங்கிள் பவர் சப்ளை போர்டு. இது வந்து எல்லாமே அவுட்புட்டு, இதே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயும். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 50 watts, ரைட்டு 50 watts, சரவுண்டு லெஃப்ட் ரைட் எல்லாமே 50-50 watts வரும். சென்ட்ரலையும் சப்பு மட்டும், சென்ட்ரும் சப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 100 watts வர அவுட்புட் வரக்கூடிய அளவுக்கு போர்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்புறம் ப்ரீசெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் போட்டிருக்கிறாங்க. நார்மல் ப்ரீசெட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பால் சைஸெல்லாம் பாருங்கள், இங்கே வச்சு மேலே ஹீட்ஸிங் வச்சு பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்புட்டு ஃப்ரண்ட் இன்புட்டு ரைட் இன்புட்டு, சரவுண்டு இன்புட் ரைட்டு லெஃப்ட்டு, கிரவுண்டு சென்டரு. இதே மாதிரி சப்புக்கு பார்த்திங்கன்னா சென்டரு சப்புக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இந்த போர்டில். இந்த போர்டு ஒரு என்ன ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னா, இது சிங்கிள் பவர் சப்ளை, வெறும் 12 volt கொடுத்தா போதும். சாரி, 12 volt கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இது வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12 volt, அதாவது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆப்ஷனுக்கு 12 volt 1.5 amps, 1.5 amps கொடுத்தாலே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா அது 24 volt சிங்கிள் பவர் சப்ளை ஒர்க் பண்ணக்கூடியது. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க, சிங்கிள் பவர் சப்ளை. இந்த போர்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போர்டு. இது டியூவல் பவர் சப்ளை கிடையாது, சிங்கிள் பவர் சப்ளை இந்த போர்டு. அதே மாதிரி இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளாஸ் டி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். நீங்கள் ஆவலை எதிர்பார்த்துட்டு கொண்டு இருந்த கிளாஸ் டி போர்டு இது. இந்த போர்டு வந்து இப்போ வந்து நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணும் அப்படிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, டைரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த போர்டு நம்மள்கிட்ட இருக்குது ஃபுல் கிளாஸ் டி. எல்லாமே கிளாஸ் டி வந்து சப்புக்கு மட்டும்தான், அதே மாதிரி கட் போர்டாக வச்சுட்டுருந்தோம். இப்போ அப்படி இல்லாமல் ஃபுல் 5.5 inch கிட்டாகவே வந்துருச்சு. நீங்கள் எப்படினாலும் நீங்கள் ப்ரோலாஜிக்கலேருந்து கண்ட்ரோலுக்கு போய், கண்ட்ரோல்லேருந்து ஐசி போர்டுக்கு இன்புட் கொடுப்பீங்களே, அந்த இன்புட் ஜாக் எடுத்துக்கொண்டு அந்த இதில் அப்படி கனெக்ட் பண்ணிட்டா சரி. இதுக்கு ஜாக்கும் தனியாக கொடுத்துட்றாங்க. இந்த ஜாக் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, ஸ்பீக்கருக்கு போகிற அவுட்புட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இன்புட்டுக்குன்னு தனியாக ஒரு ஜாக் இருக்குது. அவங்க எனக்கு பாக்ஸில் வைக்கலையோ என்னன்னு தெரியல. பாக்ஸில் அந்த ஜாக் அவங்க வைக்கல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த போர்டு வேணும்னு அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வைக்கலாம். எல்லாத்துக்கும் பால் சைஸ் தனித்தனியாக வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள பால் சைஸ் வச்சுருக்காங்க. ட்ரான்சிஸ்டர்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி ட்ரான்சிஸ்டர் தான். இது ஐசி ஏதாச்சும் போயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வீஸ் வந்து ஓன் சர்வீஸாக பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அட்ரஸ்க்கே இந்த ஐசியை கொரியர் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களே எல்லாமே பர்ஃபெக்டாக ஐசி சேஞ்ச் பண்ணி அங்கேயே டெஸ்டிங் பார்த்து தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு இந்த போர்டுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த போர்டு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 12 volt 1.5 amps, 24 volt பதி வரைக்கும் கொடுக்கலாம். மினிமம் ஒரு 5 amps கொடுத்தாலே போதும், மினிமம் 5 amps கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். நீ இந்த போர்டு வந்து வீடியோ போடல, கூட சீக்கிரம் ஆடியோ டெஸ்டிங் போட்டுடுறேன். அவங்க சைடில் வந்து இந்த போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கள்ல, அவங்க ஒரு ஆம்ப்ளிஃபையர் போட்டிருக்காங்களா, அதோடய வீடியோ அனுப்புகிறேன்ருக்காங்க. அது எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து நான் நீ போர்டு என்னோடய ஆம்ப்ளிஃபையரில் ஃபிக் பண்ணி எப்படி மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் தர்றேன்.
பேக்யூ பாருங்கள், எல்லாமே வந்து நார்மல் சால்ட்ரிங் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறக்கு எல்லாமே நால்ட்ரிங்ஸ் நார்மல் ஸ்டார்டிங் சால்ட்ரிங் மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனா ஒன்றும் கூட டக்குன்னு எடுத்து விட்டு நம்ம வேறு மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஃபுல் கிளாஸ் டி போர்டு, எல்லோரும் ஆவோட எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஃபுல் 5.1 கிளாஸ் டி போர்டு. இந்த போர்டு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா ஐசி மாதிரியும் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்ஃபெக்டாக இருக்குது இந்த போர்டு. அதாவது சப்பு சென்டருக்கு மட்டும் 100 வாட்ஸு, மற்ற எல்லாமே 50-50 வாட்ஸு. இந்த போர்டு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.